ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து மலை மீது இயற்கை சூழல் அமைந்துள்ள மூன்று முக்கியமான முருகர் கோயில்களை நான் எப்படி ஒரே நாளில் பிளான் பண்ணி தரிசனம் பண்ணேன், அதோட அந்த முருகர் கோயில்கள் மட்டும் இல்லாமல் அதே நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அமராவதி டேம் மற்றும் திருமூர்த்தி ஃபால்ஸில் இருக்கிற அந்த கோயில்களுக்கு நான் எப்படி ஒரே நாளில் பிளான் பண்ணி தரிசனம் பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். அந்த மூன்று முக்கிய முருகர் கோயில்கள் எது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சென்னிமலை முருகர் கோவில், மற்றும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகில் இருக்கிற சிவன்மலை முருகர் கோவில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பழனிமலை முருகர் கோவில். இந்த மூன்று முருகர் கோவில்களுக்கும் அருகிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டூரிஸ்ட் பிளேஸ், அதாவது அமராவதி டேம் இருக்கிறதும் அங்கே தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருமூர்த்தி ஃபால்ஸு, ப்ளஸ் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அமலலிங்கேஸ்வரர் கோயில் இருக்குது, அதுவுமே அந்த இது எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ஸோ இது அஞ்சு இடத்தையுமே நீங்கள் ஒரே நாளில் பிளான் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அதை எப்படி நான் பிளான் பண்ணி பார்த்தேன் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நான் பிளான் பண்ணது ஜஸ்ட் ஒன் டேவில் தான் பிளான் பண்ணேன். இது மாதிரி ஈரோட்டில் இருக்கிற இந்த சென்னிமலைக்கு போயிட்டு இந்த அஞ்சு கோயிலை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு, அதன்படி பிளான் பண்ணி எங்கள் ஊரான மேல்பட்டாம்பக்கம், கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பக்கத்துலேருந்து நைட்டு ஒரு 10 மணிக்கு சேலம் பஸ் பிடிச்சேன். சேலம் பஸ் பிடிச்சி அங்கேருந்து ஈரோடு பஸ்ஸுக்கு போனேன். ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு எங்கள் ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் போயிட்டேன். ஈரோடு பஸ் ஸ்டாண்டு போய் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே வந்து எனக்கு வந்து பார்க்குறதுங்கன்னா குளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரூம் புக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லை. ஸோ அதனால் அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருந்தது. அங்கே வந்து ஜென்ஸ் டாய்லெட் பாத்ரூம் தான் இருந்தது. அங்கே போயிட்டு ஜஸ்ட் ஒரு 30 ரூபா பே பண்ணோம்னா நாங்கள் டாய்லெட்டை யூஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பாத்ரூம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நீட்டாகவே தான் இருந்தது அந்த இடம்லாம் அங்கே. ஸோ அங்கேயே நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் அங்கேயே கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டேன். என்னுடைய ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கோயிலுக்கு கிளம்பி அங்கேருந்து நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்னிமலைக்கு போகிறதுக்கு ஒரு பஸ் ஒன்று இருக்குது, 11C அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து நான் சென்னிமலைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5:50 போய் சேர்ந்துட்டேன். சென்னிமலைக்கு 5:50 போய் சேர்ந்துட்டு அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கோயில் கொஞ்சம் தூரம் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நீங்கள் அடிவாரத்துக்கு வந்து நீங்கள் போயிடலாம். நடந்து போகிற தூரம் தான், ரொம்ப தூரம்லாம் இருக்குது. அங்கே அடிவாரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏற ஆரம்பித்தேன் மேலே. ஏற ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்தில் போய் சேர்ந்துட்டேன். ஓகே, அது எப்படி நான் போனேன், எப்படி அங்கே ஃபஸ்ட்டேருந்து வந்து நம்ம என்னென்ன கோயில்கள்லாம் கீழே இருந்தது, நம்ம அதை எப்படி தரிசித்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். முதல்ல நம்ம கோயிலுடைய அடிவாரத்துக்கு நுழையும் போதே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மயில் வாகனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மண்டபம் இருக்கும். இந்த மண்டபம் தான் நம்ம முதல் முதல்ல வர இருக்கோம். நம்ம இந்த மண்டபத்துக்கு தாண்டி தான் நம்ம உள்ள கோயிலுக்கு போவோம். உள்ள கோயிலுக்கு போகும்போதே முன்னாடியே வந்து சின்ன சின்ன கோயில்கள்லாம் இருக்கும். நம்ம கோயிலுடைய அடிவாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த கோயிலுடைய அடிவாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கோயிலெலாம் பார்த்துட்டோம்னா, அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தோம்னா அங்கே நடக்கிற அந்த மார்க்கெட் இருக்கும். நல்லா ஒரு பெரிய மார்க்கெட் நமக்கு ஒன்று சைடில் இருக்கும். ரோட்டில் நம்ம நடந்து போகும்போது அந்த மார்க்கெட் அந்த இடத்துல வருது. அந்த மார்க்கெட்டையும் நம்ம க்ராஸ் பண்ணி உள்ளே போனோம்னா கோயிலுக்கான பாதைகள் அந்த இடத்துல வரும். ரெண்டு பாதையாக பிரிக்கும், அதை நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த மார்க்கெட் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறோம். இப்போ மார்க்கெட் இருக்கிற ஏரியாவை தாண்டி நான் உள்ளே நடந்து போயிட்டுருக்குறேன். உள்ளே நடந்து போயிட்டுருக்கும்போது சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும். நீங்கள் கடைகளில் வந்து உங்களுக்கு தேவையான ஜாமான்கள், பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கலாம். நம்ம அதையும் தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு லைட் ஹவுஸ் வரும். அந்த லைட் ஹவுஸ்லேருந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரோடு பிரியுது. இந்த ரெண்டு ரோடு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து நம்ம படிக்கட்டுக்கு போகிறதுக்கான ரோடு பிரியும், இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகிறதுக்கான ரோடு பிரியுது. இப்போ இந்த பக்கத்தில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகிறதுக்கான நமக்கு வழி. இதில் மேலே இப்போ ஆட்டோலாம் போகுது பாருங்கள், ஆட்டோவும் மேலே போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஆர்ச் இருக்கும், அந்த ஆர்ச்சை தாண்டி நம்ம பைக்லேயோ பஸ்லேயோ போகலாம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம பேரில் 90 சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகிறதுக்கான படிக்கட்டுல வழியாக போகிற வழி இருக்கும். இப்போ இங்கேருந்து பார்த்தோம்னாலே நமக்கு கோயில் கோபுரம் மேலே தெரியுது. இப்போ இந்த படிக்கட்டு ஆரம்பிக்கிறது பாருங்கள், இந்த படிக்கட்டு வழியாக தான் நம்ம உள்ளே கோயிலுக்கு போகலாம். நான் இங்கேருந்தே வந்து இந்த மொபைல் கேமராவில் தான் எடுத்த இந்த வீடியோ எல்லாமே. இந்த மொபைல் கேமராவில் நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது இங்கேருந்து நமக்கு அந்த கோயிலோட கோபுரத்துடைய டாப் வியூ நாம் பார்க்கலாம். இவ்வளோ தூரம் நம்ம கிட்டத்தட்ட இங்கேருந்து நடந்து போனோம். இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுடைய அடிவாரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சத்திரம் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இருந்துட்டு தான் நம்ம படிக்கட்டில் நம்ம ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி வந்து சென்னிமலைக்கு நான் வந்துட்டேன்.
சென்னிமலையில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி காலையில் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே வந்து பொதிமாடி ஏறும், அந்த பொதிமாடி ஏறும்போது அது கூட மேலே நடந்து போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் வர்றதே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டேன். பொதிமாடு வர்றதே வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிக்கு மேலே தான் மேலே ஏறுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம முதல்ல போயிட்டு சாமியை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வரும்பொழுது பொதிமாடி ஏறுறதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்துட்டேன். ஓகே வாங்க மேலே போயிட்டு முதல்ல சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம். இப்போ இந்த இடம் தான் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ளேஸு. இந்த இடத்துலேருந்து தான் நம்ம படிக்கட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிப்போம். இப்போ இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா கொடிமரத்துக்கான ஒரு இடம் ஒன்று இருந்தது. அந்த கொடிமரத்துலேருந்து நம்ம இப்போ மேலே படிக்கட்டில் ஏற கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம். மேலே ஏற ஏற இன்னும் எல்லா லொக்கேஷனுமே பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு ரம்யமான காட்சியை நீங்கள் காலையில் பார்க்கலாம். இப்போ நான் படிக்கட்டில் ஏறது வந்து பார்த்திங்கன்னா காலையில் கரெக்டாக ஒரு 6:00 நான் ஆரம்பிச்சிட்டேன் காலைல படியில் ஏறுறதுக்கு. ஆனால் நல்ல பகல் மாதிரி இருந்தது, காலையில் ஒரு 8 மணி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல வெளிச்சம் வந்துடுச்சு காலையில் 6 மணிக்கு எல்லாமே. நம்ம படிக்கட்டில் ஏறும்போதே முதல்ல நமக்கு இந்த இடம் தான் வரும், வள்ளியாண்டவர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம இது கீழே இருந்து தான் நம்ம படிக்கட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1300 படிக்கட்டுக்கு மேலே நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் நான் எல்லா கோயிலுக்குமே வரும்போது படிக்கட்டில் ஏறி போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இது ஏற்கனவே நான் அந்த கோயிலுக்கு ஒரு டைம் வந்து படிக்கட்டில் ஏறி போயிட்டு திரும்ப இறங்கி வந்திருக்கேன். ஒரு 2018 வந்தேன் இந்த இடத்துக்கு. திரும்பவும் மறுபடியும் அதே மாதிரி இந்த தடவை முறையும் படிக்கட்டில் ஏறி போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் படிக்கட்டு வழியாகவே நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 600 படிக்கட்டு போகிற வரைக்குமே நமக்கு கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் போகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் டயர்டாகுமே 600 படிக்கட்டை தாட்டும்போது. இது பார்த்திங்கன்னா மேலே இப்போ மலை மேலே வந்துட்டு பயங்கரமாக மூச்சு இறக்க ஆரம்பிச்சிருச்சு 600 படிக்கட்டு தாண்டும் போது. 600 படிக்கட்டை தாண்டிட்டு தான் முதல்ல ரெஸ்ட் எடுத்தேன். அவர் வழியே மேலே வந்து சேர்ந்துட்டேன் 600 படிக்கட்டுக்கிட்டே. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து இந்த இடத்துல நமக்கு படிக்கட்டுக்கு பக்கத்துலேயே வரும். மேலே ரோடு வழியாக ட்ராவல் பண்ணுறவங்களையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேலே வாக்கிங் வந்துட்டு அங்கே எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருந்தால் போகிறது. இதுதான் ரோடு. இப்போ திரும்பி போகுது பாருங்கள் வளைஞ்சி. இந்த வழியாக நமக்கு ரோடு ஒரு சில இடத்துல நம்ம படிக்கட்டில் போகும்போது ரோட்டையும் பார்க்கலாம். திரும்ப அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன் படிக்கட்டு வழியாகவே. கொஞ்சமாக நமக்கு மேலே போக போக இந்த கீழே நடுவில் வந்து படிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து வழி நடுக்கவுமே நிறைய பேர் வேண்டிக்கிட்டு சோடம் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த சோடம் ஏற்றுறது பார்க்கலாம். இப்போ நடுவிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன கோயில்கள் அங்கங்கே இருக்கும் நம்ம மலை மேலே. இது எல்லாமே நம்ம படிக்கட்டு வழியாக போகும்போது இந்த கோயில்களை நம்ம பார்க்கலாம். சைடில் கோயிலுக்குள்ளோரெலாம் போகலை, எங்கள் படிக்கட்டு வழியாக நம்ம போகும்போதே அதை நான் எடுத்தேன். நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க காலையில் 6 மணிக்கு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் வந்துட்டு தான் இருந்தது. பெரும்பாலும் இதில் நம்ம செவ்வாய்க்கிழமையில் போனோம்னா இன்னும் நிறைய கூட்டம் வரும். ஏன்னா அந்த நாளில் வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நாங்கள் 610 நினைக்கிறேன் படிக்கட்டு நம்பரு. அவ்வளோ தூரம் நடந்து வந்தாச்சு. இப்போ மேலே டாப்பில் வந்துட்டு பார்க்கும்போது நம்ம திரும்ப அந்த நம்ம நடந்து வந்ததுலேருந்து கீழே பார்த்தோம்னா சென்னிமலையுடைய டவுனுடைய வியூ நம்ம பார்க்கலாம். இது மாதிரி மண்டபங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறும்போது நமக்கு அங்கேயும் கொஞ்சம் ஒரு 4 மண்டபத்துக்கிட்ட நமக்கு வரும். சின்ன சின்ன மண்டபம் இருக்கும். நடுவு நடுவில் உங்களுக்கு மயில் கத்துற சத்தம் ப்ளஸ் குரங்குகள் எல்லாமே வரும். மலைக்கு மேலே வந்துட்டோம்னு நினைக்க ஒன்றும் மழை ஏறிக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே ஒரு நாக்கு தள்ளியுது. கிட்டத்தட்ட எத்தனை படிக்கிட்டே வந்திருக்கிறோம்? இப்போ தான் ஒரு 600 படிக்கிட்டே வந்திருக்கும் போல இருக்குது. இன்னும் ஒரு 600 படிக்கட்டுக்கு மேலே போக வேண்டியது இருக்குது. ஒன்று மேலே நடந்து போயிட்டே இருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. இல்லை ஒன்றும் ஹைட்டாக போகணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ படிக்கட்டு நம்ம ஏறி போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் குறுக்கு வட்டத்தில் நடந்து போகிறாங்க பாருங்கள். இது மாதிரி நடந்து போகும்போது கொஞ்சம் நமக்கு கால் வலி இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் நமக்கு மூச்சு இறப்பு அதிகமாக வராது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போகிறதுக்கு பதிலாக இந்த குறுக்கு வட்டத்தில் இது மாதிரி நடந்து போகலாம். இப்போ மாலை வந்துட்டு நமக்கு மேலே வந்துட்டு பார்க்கும்போது அந்த வியூஸ் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் மேலே இயர்லி மார்னிங் வந்தீங்கன்னா அந்த வியூஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. சூரியன் அப்போ தான் உதிச்சு வரும். சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மேலே மலை ஏற ஆரம்பித்தாச்சு. மேலே வந்து பயங்கரமாக இறக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும்னா நமக்கு இறப்பு தெரியாது. ஒரே டைமில் போகிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இந்த மேலே டாப் வியூவிலேருந்து இப்போ நம்ம கீழே சென்னிமலை டவுனை வந்து நம்ம பார்க்குறோம். பார்க்குறதுக்கு ரொம்பவுமே ஒரு ரம்யமான அழகாக இருந்தது இந்த இடத்த பார்க்குறதுக்கு. இல்லை எங்கேயும் மழை பெய்கிற மாதிரி தெரியலையா? அந்த முறையில் மழை பெய்யும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம மலையில ஏறும்போது அந்த மீன் நின்னு நின்று நம்ம கீழே இருக்கிற அந்த வியூஸ் மாதிரி இருக்கு, நமக்கு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும், அதை நம்ம பார்த்துட்டே போகலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயிலே ஒன்று, கோயில் மண்டபம் ஒன்று நமக்கு படிக்கட்டு ஏறும்போதே வந்து பக்கத்துலேயே நம்ம பார்க்கலாம். இந்த மண்டபம் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் மேலே படிக்கட்டில் இருந்து நடந்து வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னா இந்த கோயிலில் கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம். மேலே இந்த கோயிலையும் பின்னாடி போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி இந்த கோயிலுக்கு பக்கத்தில் செடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலை நீங்கள் வரும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியான வழி நான் ஆல்ரெடி ரூட்டில் போட்டிருந்தேன், அதன்படி உங்களுக்கு வந்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். வந்துட்டோம், கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் கோபுரம் வந்து சேர்ந்துட்டோம். இன்னொரு 100 படிக்கட்டு போனோம்னா கோயில் கோபுரம் வந்துடலாம் போல இருக்கேன். வாங்க மேலே போயிட்டு பார்ப்போம். பாருங்கள் ஏறுறவங்க எல்லாமே சைடு ஓட்டத்தில் ஏறி ஏறி போகிறாங்க, அப்போ தான் கொஞ்சம் ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும் போல இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வழியாக வரும்போது இங்கே மேலே முதல்ல வந்து வேல் தான் இருக்கும் கோயிலுடைய காம்பவுண்ட் ஓரத்தில், அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மேலே ஏறிடலாம். இப்போ எத்தனை படிக்கட்டு வந்துருக்குறோம்? இங்கேயே ஒரு ஒரு இடத்துலையும் படிக்கட்டுக்கு வந்து நம்பர் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1130வது படிக்கட்டுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மேலே ஏறிடலாம். மேலே ஏறி வந்துட்டோம். மேலே ஏறி வந்தோடனே முதல் கோபுரம் இந்த படிக்கட்டை தான் உடனே பார்க்கலாம். நாக்கு தள்ளு அதுக்குள்ளார படிக்கட்டு ஏறுறதுக்கு மொத்தமாக எத்தனை படிக்கட்டுன்னு தெரியலையே. ஏதோ நம்பர் ஏது காணோம், இன்னும் கிட்ட போய்ட்டு பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு. கோபுரம் வந்து விட்டோம். ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு போகிற வழி. இந்த பக்கம் திரும்பிட்டோம்னா தான் மேலே கோபுரம், ராஜகோபுரம் தெரியுது பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. வந்துட்டோம். இங்கே படிக்கட்டு நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள், ராஜகோபுரத்துக்கிட்ட வரும்போது 1270வது படிக்கட்டு. அப்போ ஒன்று எத்தனை படிக்கட்டு இருக்குது இதுலேருந்து? வாங்க கிட்ட போயிட்டு பார்க்கலாம், ஒன்று எத்தனை படிக்கிட்டு இருக்குன்ட்டு. அப்போ கோயில் கோபுரம் வந்தாச்சு. ஆயிரத்தி 310 மாதிரி தெரியுது, கண்ணை கட்டுது. அப்போ வந்தாச்சு, 1360 படிக்கட்டுக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கோயில் ராஜகோபுரம் வந்துட்டோம். பஸ்ஸில் வர்றவங்களாம் எந்த வழியாக வருவாங்க? இந்த கோவிலுடைய ராஜகோபுரம் இப்போ தான் புதுசாக கட்டி அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா ரொம்பவும் பழங்காலத்து ராஜகோபுரம் கிடையாது. அது மேலே இருக்கிற மண்டபம் வேணால் நம்ம பழங்காலத்து மண்டபமாக இருக்கலாம், ஆனால் ராஜகோபுரம் வந்து புதுசாக தான் கட்டி அமைச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கோயிலை பற்றியும் கோயிலுக்கு வர்ற வழியை பற்றியும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது கோவிலுடைய தல வரலாறு என்ன, கோயிலுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். கோயிலுடைய தல வரலாறாக முக்கியமாக எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கந்தசஷ்டி அரங்கேறிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த கோயிலில் தான் கந்தசஷ்டியை வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கந்தசஷ்டியை வந்து அரங்கேற்றம் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா
இந்த கந்தசஷ்டி கவசமானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உலகில் உள்ள முருக பக்தர்கள் தினமும் மனமுருகி பாராயணம் செய்யும் ஸ்ரீ கந்தர் சஷ்டி கவசம் இயற்றிய ஸ்ரீ பாலன் தேவாரய சுவாமிகள் காங்கேயம் நகரின் அருகில் உள்ள மடவிலாகத்தைச் சேர்ந்தவர். இவர் மைசூர் தேவராச உடையாரின் காரியஸ்தர்களில் ஒருவராகவும் இருந்தார். இவர் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசத்தை சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக என இத்தலத்து பெருமானை அழைத்து அரங்கேற்றம் செய்து பெருமை படைத்தார். இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுடைய பின்புற பக்கத்தை பார்த்தோம். அடுத்தது பின்புற பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு பின்னாடியே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் வரைக்கும் நம்ம நடந்து போனோம்னா கடைசியாக வந்து ஒரு குகை கோவில் இருக்குது. நம்ம இந்த குகை கோயிலையும் வந்து பார்க்கலாம். அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு சித்தர் குகை கோவில் தான் அது. அந்த சித்தர் குகை கோயிலை நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுடைய டாப் வியூவு ஃபுல்லாக என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல. ஸோ நான் ஓரளவுக்கு கீழே தரையில் நின்று தான் எல்லா வீடியோவுமே உங்களுக்கு கவர் பண்ணி எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதை தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குறோம். அடுத்தது இந்த கோவிலுக்கான முக்கிய தல வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நொய்யல் ஆற்றுக்கு அருகில் வாழ்ந்து வந்த ஒருவர் தாம் வளர்க்கும் பசு தினந்தோறும் யாருக்கும் தெரியாமல் சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்துல பால் வந்து கறந்துட்டு இருந்திருக்குது. அதுவாகவே தானாகவே அந்த பாலை வந்து சொரிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு நாள் கவனித்து விட்டு அதனுடைய உரிமையாளர் அந்த குறிப்பிட்ட இடத்தை தோண்டி பார்க்க கவனித்து விட்டு அந்த குறிப்பிட்ட இடத்த வந்து தோண்டி பார்க்கும்போது அங்கே அழகிய முருகப்பெருமான் சிலை இடுப்பு வரை நல்ல வேலைப்பாடுடனும் இடுப்புக்கு கீழே வந்து வேலைப்பாடு இல்லாமலும் இருந்திருக்குது. இதை பார்த்து அவங்க அந்த இடுப்புக்கு கீழே இருக்கிற அந்த இடத்த வந்து வேலைப்பாடு செய்ய முயற்சிக்கும் போது அங்கேருந்து ரத்தம் வந்திருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த இடுப்புக்கு கீழே இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா வேலைப்பாடு செய்யாமல் அப்படியே விட்டுட்டாங்க. இதை தான் நம்ம இங்கே பார்க்கும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இடுப்புக்கு கீழே வந்து எந்த ஒரு அலங்காரமும் இல்லாமல் இருக்கும். இடுப்புக்கு மேலே தான் வந்து இந்த முருகர் கோயிலில் வந்து அலங்காரங்களோடு இருக்கும். ப்ளஸ் இந்த கோயிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வேண்டுதலுக்காக சைடில் கல்லெல்லாம் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. அதை எல்லாமே கூட நம்ம இந்த கோயிலுக்கு போகும்போது பார்க்கலாம். இதுதான் நம்ம இப்போ வீடியோலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் யுத்தம் ஏற்பட்ட போது ஆதிசேஷனுடைய சிரம் விழுந்த இடம் சென்னிமலை என்றும் சிலர் வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் எந்த இடம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது மேலே நம்ம வரும்போது வள்ளி தேவானைக்குன்னு சொல்லிட்டு தனியாகவும் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோயில் தான் வந்து நம்ம இந்த இடத்துல இப்போ பார்ப்போம். இந்த வள்ளி தேவானைக்காக இருக்கிற கோயிலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வள்ளியும் தேவானையுமே இங்கே வந்து முருகரை வந்து வேண்டி இங்கே திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும் இங்கே ஒரு அந்த வரலாற்று செய்தியில் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த கோயிலை வந்து கட்டினவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பழமையான இக்கோயில் வந்து சிவாலய சோழர் என்ற மன்னர் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. அம்மன்னன் ஒருபோது இந்த நொய்யல் ஆற்றில் நீராடிய போது இம்மலையை கண்டார். மலை மீது ஏறி சிறிய கோவிலை தரிசித்தார். அப்போது முருகப்பெருமானே அர்ச்சகராக வந்து தன்னைத்தானே பூஜித்து மன்னருக்கு பிரம்மகத்தி தோஷம் நீக்கி அருளினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வரலாறு இங்கே குறிப்பிடப்படுது. இவ்வளவு பெருமைகள் இருக்கிற இந்த கோயிலுக்கு நீங்கள் வர்றதுன்னா வர்றதுக்கான வழி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம சென்னிமலைக்கு வர்றவங்க ஈரோட்டிலேருந்து நாம் இந்த பக்கம் வருவோம். ஈரோடு வந்துட்டு நம்ம சென்னிமலைக்கு வரலாம். அதே சமயத்தில் காங்கேயத்தில் இருந்து நீங்கள் சென்னிமலைக்கு வரலாம். இந்த வழி இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா ஈஸியாக அங்கே வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பின்னாடி போக போக இந்த வழியில் போயிட்டே இருந்தோம்னா பின்னாடி வந்து நம்ம வள்ளி தெய்வானி கோயிலை தாண்டினதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு சித்தர் கோயில் இருக்குது. அந்த சித்தர் கோயிலுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாக்கு சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புண்ணாக்கு சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த குகை கோயிலுடைய பேர். இப்போ இந்த குகை கோயில் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்துட்டுருக்குறோம். இந்த மேலே வந்துட்டோம்னா இங்கே ரொம்பவுமே அமைதியான ஒரு இடமா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாலும் கோயிலுக்கு வந்தீங்கன்னா பெரும்பாலும் வர்றவங்க பின்னாடி இவ்வளோ தூரம் வரமாட்டேன்றாங்க. இப்போ வள்ளி தெய்வானி கோயிலோடு திரும்பிடுறாங்க. நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டு பின்னாடி இங்கே கோயிலை பார்க்கலாம். இந்த சித்தர் குகை கோயிலுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டவர் இருக்குது. அந்த டவர் இருக்கிற இடத்த வரைக்கும் நமக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நாம் இந்த பெரும்பாலும் இந்த குகை கோயிலோடு நம்ம திரும்பிடுவோம். இந்த கோயில்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கே ஒரு மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நீங்கள் ஒரு தியானம் பண்ணிட்டு போகலாம். இல்லை 10 நிமிஷம் உட்காந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி காம்பவுண்ட் வால்லாம் இருக்குது. அந்த கருங்கல்லே காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்காங்க. அந்த காம்பவுண்ட் வால்லேருந்து நம்ம சுற்றி பார்க்கும்போது அந்த இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக அமைதியாக இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் அதை அங்கேருந்து பார்த்து ரசிக்கலாம். இங்கே உள்ளே போயிட்டு நான் சாமி கும்பிட்ற அளவுக்கு நமக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் நான் உள்ளே போயிட்டு சாமி கும்பிடலை. அதான் சாமி கும்பிட்றதுக்கு போயிருந்தேன், உள்ளே பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் ரொம்ப லேட்டாக வந்ததுனால நான் அடுத்த கோயிலுக்கெல்லாம் போகிறதுனால கிளம்பிட்டேன்.
இப்போ இந்த கோவிலை சுற்றி இருக்கிற அந்த குகை கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற வியூஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது கோவிலுக்கு மலை கோவிலுக்கு பின்பக்கம் இருக்கிற இடம். இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னிமலை தெரியும், பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது காங்கேயத்துக்கு போகிற வழி, காங்கேயத்துக்கு போகிற வழி நமக்கு தெரியும் பின்னாடி பக்கத்தில் பார்க்கும்போது. இது மாதிரி ஒரு நல்ல இயற்கையான அமைதியான இடத்த நீங்கள் சென்னிமலைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் சாமியை தரிசிச்சுட்டு பின்பக்கமாக இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டு போங்க, கொஞ்சம் கஷ்டப்படாமல். ரொம்பவுமே அமைதியான இடமா இருக்கும் நமக்கு அது. இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை கோயில். நம்ம போகும்போது பார்த்துருப்போம், திரும்ப வரும்போது நம்ம அந்த கோயிலை வந்து பார்த்தோம்னா வள்ளி தெய்வானைக்குன்னு சொல்லிட்டு தனியாகவே இந்த கோயிலில் வந்து மண்டபத்தை வந்து அமைச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே திரும்பவும் நம்ம படிக்கட்டு வழியாகவே நான் கீழே ரிட்டர்ன் ஆகிட்டு போயிட்டு இருந்தேன். ரிட்டர்ன் ஆகிட்டு போகும்போது அங்கே ஒரு ஐயர் இருந்தாங்க, அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டேன். இது மாதிரி இந்த டேங்க்கு மேலே ஏறி நின்று கோயிலுடைய ஃபுல் வியூவை நான் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இதை எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி நான் போயிட்டேன். அப்புறம் அடுத்தது கீழே மண்டபத்துக்கு நம்ம போயிட்டு பார்க்கும்போது பார்த்தா அங்கே கடைசியில் பொதிமாடு வந்துடுச்சு. நான் பொதிமாட்டு கேட்க தான் மெயினாக அதை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கடைசியில் பொதிமாடு எனக்கு முன்னாடி, நான் கீழே போகிறதுக்கு முன்னாடியே வந்திருந்தது. சரி, அப்புறம் பொதிமாடு அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது, அதையும் நம்ம ஒரு வீடியோ கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக கீழே இறங்கி வந்து கொஞ்ச நேரம் அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற வியூ வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெளியில் வந்துட்டு படிக்கட்டு வழியாக நடந்து வரும்போது கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டே வரலாம். காலை டைமில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் வெயில் டைமில் போகாமல் பாருங்கள். ஒன்று மார்னிங் டைமில் போங்க, இல்லை ஈவினிங் டைமில் வந்து போனீங்கன்னா கோயிலையும் நாங்கள் பார்க்கலாம். அதே சமயத்தில் அந்த ஒரு இயற்கை சூழலோடு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கும் நல்ல டைமாக இருக்கிறது. காலையிலையும் ஈவினிங் டைம்லேயும் போனோம்னா நல்லாயிருக்கும். இது இப்போ அப்படியே கோயிலுடைய டாப் வியூவிலேருந்து அப்படியே நம்ம இப்போ வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா சென்னிமலையுடைய டவுன் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். மேலேருந்து பார்க்கும்போது கரெக்டாக மேகத்துக்கும் நடுவில் நம்ம இருக்கிற மாதிரி தெரியுது. மேகத்துக்கும் ஊருக்கும் நடுவில் நல்லா இயற்கையை நேசிக்கிறவங்க, இயற்கையை ரசிக்கிறவங்க நம்ம இந்த இடத்துக்கு போனோம்னா காலை டைமில் ஒரு ஜாலியான அனுபவத்தை நீங்கள் உணரலாம். ஆரம்பிச்சாச்சு. இப்போ கோயிலேருந்து மேலே கோயில் எல்லாம் சாமி கும்பிட்டேன், இப்போ கீழே மறுபடியும் இறங்கிட்டுருக்குறேன். இறங்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக தான் இறங்கணும், இல்லைனா கால் வந்து டக்குன்னு ஸ்லிப் ஆகிடும் போல இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் இறங்கிட்டுருக்குறேன். மேலே ஏறும்போதும் ஜிக்ஸாக்டெலாம் ஏறுங்க, இறங்கும்போதும் ஜிக்ஸாக் டைப்பே மாறி 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 இப்படி இறங்குங்க, அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் வர்றதுக்கு. கோயில் கோபுரம் இங்கேருந்து தெரியுது. ஓகே, இதோட முடிஞ்சது நமக்கு இந்த கோயில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிவன்மலை போகிறோம். சிவன்மலை போயிட்டு சிவன்மலையில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பழனிமலை, இது மூணுமே இங்கே பக்கத்தில் இருக்குது. நம்ம இப்போ மூணுத்தையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கீழே இப்போ போயிட்டு ஒரு வீடியோ போடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியது தான் சிவன்மலைக்கு. கீழே போகிற வழியிலையுமே வந்து குரங்குகள் நிறைய இருந்தது. குரங்குகள் இருக்கிற இடத்துல நீங்கள் உங்களுடைய பூஜை பொருட்களை பையை வெளியில் காமிச்சிட்டு வராதிங்க. உங்களுடைய பேக் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது உள்ளார வச்சுக்கிட்டு போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. ஏய், ஓடனீங்கன்னா ஏறவே மாட்டீங்க. மலையிலேருந்து கீழே வரும்போது ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நம்ம மலையை வெறும் கால்நடையாக ஏறி இறங்குறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் இங்கே வந்து ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா மலையை வந்து முட்டி போட்டே ஏறுறாரு. அது மாதிரி அவர் ஒரு வேண்டுதல் வச்சுருந்துருக்கார் போல இருக்குது. நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா இவ்வளோ தூரம் ஃபுல்லுமே முட்டி போட்டுட்டு தான் ஏற போகிறீங்களா 1300 படிக்கட்டும் அப்படின்னா, ஆமாண்ணா 1300 படிக்கட்டுமே நான் முட்டி போட்டுக்கிட்டே தானே ஏறுதலை ஏற போகிறேன்னா அதான் வேண்டுதல் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, நம்மளால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல. அதுக்கப்புறம் கீழே மேலே மலையிலேருந்து இறங்கி வந்துட்டேன். மலையிலேருந்து இறங்கி வரும்போது நம்ம திரும்ப கீழே ஒரு கோபுரம் இருந்தது, அந்த கோபுரத்துலேயும் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கோவில் பிளானிங் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சென்னிமலை ட்ரிப் முடிஞ்சது. சென்னிமலையில் மேலே ஏறி இறங்கிட்டோம், இப்போ கீழே வந்துட்டேன். திரும்பவும் கீழே வந்துட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிவன் மலைக்கு போக போகிறோம். சிவன் மலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மலை ஏறிதான் இறங்கணும். நம்ம மேலே பைக்கில் போகணும்னு நினச்சாலும் முடியாது, ஏன்னா அங்கே ரோடு போட்டுகிட்டு இருக்கிறாங்க சிவன் மலைக்கு மேலே போகிற வழியில். ஸோ இப்போ நம்ம அடுத்தது சிவன் மலையில் சந்திப்போம். Okay, peace.
முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். சென்னிமலையில் எப்படி முருகர் கோயில் வந்து ஃபேமஸோ, முருகர் கோயில் நம்ம எப்படி வழிபடுறோமோ, அதே மாதிரி இந்த சென்னிமலையில் ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்கார். நம்ம சுதந்திர போராட்ட தியாகி, இந்த நம்ம திருப்பூர் குமரன் சொல்கிறோம் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னிமலை பகுதியை சேர்ந்தவர் தான். அது இந்த நம்ம பஸ் ஸ்டாண்டை விட்டு, சென்னிமலை பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் வரும்போது தான் நான் அதை கவனித்தேன். ஸோ இதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ வந்து பார்த்தோன்னா நம்ம சிவன் மலையில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க சிவன் மலையில் சந்திக்கலாம்.